பிரான்ஸ் சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு இன்று தொடங்கியது. முதல் சுற்றில் 8 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். வெளிநாடுகளில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் தங்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த 4463 பிரெஞ்சு குடிமக்கள் இத்தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் 2 மையங்கள், சென்னை காரைக்காலில் தலா 1 மையம் என 4 இடங்களில் வாக்களித்து வருகின்றனர். வரும் 19 தேதி 2 சுற்று ஓட்டுப்பதிவு நடைபெறவுள்ளது. இன்னைக்கு வந்து பிரெஞ்சு எலெக்ஷன் வந்து நடக்குது பிரெஞ்சு கவுன்சிலேட்டில். ஆல்ரெடி நாங்கள் வந்து பிரதமர் பிரசிடென்ட் தேர்தலுக்காக வந்து ஓட் பண்ணிட்டு போனோம். இப்போ வந்து சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது, அதில் ஓட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பெருமையாக நினைக்கிறேன் பிரெஞ்சு நேஷனாலிட்டி குடியுரிமை இருக்கிறது. பாண்டிச்சேரியில் வந்து 2 இடத்துல ஓட்டு போடுறாங்க. மொத்தம் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா 4,000+ பேர் ஓட்டு போடுறாங்க. இப்போ இன்றைக்கி எலெக்ஷன் இல்லாமல் திரும்ப வந்து 2 சுற்று இருக்குது, 19 இருக்குது. எங்களுக்கு கவுன்சிலர் தான் ஓட்டு எப்பயும் நாங்கள் போடுறது. எப்பவுமே ரொம்ப எளிமையாக இருக்குது ஓட்டு போடுறதுக்கு. இப்போ வந்து உடனே போட்டு போகிற அளவுக்கு இருக்குது. மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்குது.